சரியா பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தி மற்றும் பல மிக சிறப்பான நாள். இன்னைக்கு டி வி ராமசுபேர் அவர்களுடைய பிறந்த தினம் மற்றும் காமராஜர் அவர்களுடைய நினைவு தினம். இதை எல்லாத்தையும் முன்னிட்டு அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் சார்பாக இங்கே வந்து அந்த தலைவர்களோட பெருமைகளை பற்றி மாணவ செல்வங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அவர்களுடைய திறமைக்கும் பரிசளிக்கிறதுக்காக ஒரு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதாவது முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிக சிறந்த தலைவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டத்தில் யாரையுமே மிக சிறந்த தலைவர்கள்னு சொல்கிறதில்ல, சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆளுமைகள்னு சொல்கிறாங்க. ஆளுமைகள் அப்படிங்கிறதுக்கும் நல்ல தலைவர்கள் அப்படிங்கிறதுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை நம்ம இளைய தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நல்லவர்களை அரசியலுக்கு வரவிடாமல் தடுக்கிறதுக்கான பல வழிமுறைகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. நல்லவர்கள் அரசியலுக்கு வரணும், அப்படி வந்தால் மட்டும்தான் காமராஜர் போன்ற இது போன்ற தலைவர்களை நாம் உருவாக்க முடியும். இந்த மாதிரி தலைவர்கள், சிறந்த தலைவர்கள்னு சொல்கிறதுக்கு கடந்த சில ஆண்டுகளாக இங்கே யாரையுமே குறிப்பிடுறதில்ல. நேர்மையானவர்கள் இங்கே யாரையுமே குறிப்பிட முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது. அப்போ அரசியலில் ஒரு மாற்றம், அரசியலில் ஒரு சேஞ்ச் வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியப்படும். இந்த அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்குது. இதை இளைய தலைமுறையினருக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய எளிமை, நேர்மை, அவங்க வந்து முதல்வராக இருந்துட்டு போகும்போது எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிறார்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை. அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. அவங்க தாயாருக்கு அனுப்பக்கூடிய 120 ரூபாய் பணத்தை மட்டும்தான் அவர்கள் முதல்வராக இருந்தபோது அனுப்பியிருக்காங்க. அவங்க தாயார் 150 ரூபாய் கேட்டு கூட அனுப்பாத ஒரு தலைவர்லாம் இங்கே வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யங் ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது இந்த நிகழ்ச்சியோட நோக்கமாக அமையுது. அதுபோல் டி வி ராமசுபேர் அவர்கள் கூட ஒரு தனி மனிதராக இருந்து தன்னுடைய எழுத்து மூலமாக, எழுத்துங்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த நாஞ்சில் நாடு, அதாவது குமரி மாவட்டத்தை வந்து தமிழகத்தோடு இணைக்கிறதுக்கு அரும்பாடுபட்டு ஒரு நாளிதழை துவங்கி ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு யுத்தம் நடத்தி, அதாவது பேனாவால் யுத்தம் நடத்தி ஒரு பத்திரிகையாளர்களால் சாதிக்க முடியும். அதாவது பத்திரிகை அப்படிங்கிறது செய்திகளை மட்டும் தெரிவிக்கிறதுக்குள்ள ஒரு அரசியல் மாற்றத்தையும் அவங்களால் உருவாக்க முடியும். மக்களுக்கான அடிப்படை தேவைகளையும் வழங்குறதுக்கான ஒரு வடிகாலாக இந்த பத்திரிகைத்துறை அமைகிறதுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர். ஏன்னா கட்டாய கல்வி வேணும், சாதி வேறுபாடு இல்லாத கல்வி வேண்டும், பள்ளி கல்லூரிகள்லாம் அமைக்கப்பட வேண்டும், பல விதத்தில் வந்து அவர் பல முன்னெடுப்புகளை எடுத்தவர். அப்புறம் மகாத்மா காந்திஜி அவர்களை பற்றி சொல்லணும்னு நமக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். காந்தி அவர்களுடைய பெருமையையும் அவருடைய அகிம்சையான வழியில் அவர் எடுத்த முன்னெடுப்புகளை அனைத்தையுமே, உப்பு சத்தியாகிரகம் உட்பட பல நிகழ்வுகளை குழந்தைகள் மத்தியில் எடுத்துகிட்டு போகணும். இதற்கு வந்து அரசியல் தலைவர்கள், அரசியல் தலைவர்களுக்கு மாலை அணிவித்து அந்த நிகழ்ச்சியை வந்து மாலை அணிவிக்கிறதோடு முடிச்சுக்காமல் எந்த அளவுக்கு அடுத்த தலைமுறைக்கிட்ட நம்ம அந்த தலைவர்களை பற்றி எடுத்து சொல்கிறோமோ அதுதான் ஒரு நல்ல அரசியலை உருவாக்கும். ஏன்னா இன்றைக்கி அரசியல் அப்படிங்கிறது எல்லாம் நல்லவங்களே வரக்கூடாது, இது ஒரு சாக்கடை, அரசியலுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் குழந்தைங்க மனதில் விதைக்கிறமே தவிர, எந்த குழந்தையாவது நீ எம்எல்ஏ ஆகணும், நீ மினிஸ்டர் ஆகணும்னு யாராவது பெற்றோர்கள் சொல்லி வளர்க்குறாங்களா? ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், வழக்கறிஞர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இப்படி பல விதத்தில் சொல்கிறாங்களே தவிர, இந்த நாட்டின் அடிப்படையே எல்லாமே அரசியலில் தான் பொருந்திருக்கு. அரசியல்வாதி, நல்ல அரசியல்வாதியாக நீ உருவாக வேண்டும் அப்படின்னு நம்ம குழந்தைகளை சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிறது அனைத்து மக்கள் அரசியல் கட்சியோட ஒரு நோக்கம். நம்ம குழந்தைகள் அரசியலுக்கு வரணும்னு சொல்லணும். ஏன்னா நேர்மையாக இருக்கிறது அப்படிங்கிறதே அரசியலுக்கு ஒத்து வராத ஒன்று. நேர்மையாக இருந்தால் வெற்றி பெற முடியாது. நான் என்ன சொல்கிறேன், வெற்றியே பெற வேண்டாம், ஆனால் அரசியலுக்குள்ள நல்லவங்கள்லாம் வாங்க, நல்ல திறமையானவர்கள் வாங்க, படித்தவங்க வாங்க, பண்பானவங்க வாங்க, உங்கள் துறை சார்ந்து உங்கள் துறையை வளர்க்குறதுக்கு வாங்க. நீங்கள் எந்தெந்த துறையிலெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்தந்த துறையை கட்டமைக்கிறதுக்கு நீங்கள் வாங்க, அந்தந்த துறையை வளர்ப்பதற்கு வாங்க. உலக அளவில் இந்தியா பேசப்படக்கூடிய ஒரு நாடாக, இன்னும் மிகப்பெரிய வல்லரசாக, அதாவது அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி 2020 இந்தியா வந்து வல்லரசாகும்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், பாலியல் குற்றங்கள் அதிகமாகி போய் 250% குற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறியிருக்கு. அப்போ நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு எது தேவைப்படுகிறதுனா, அதிகாரத்தில் அமரக்கூடியவங்க எல்லாமே நல்லவங்களாக இருக்கணும், அதிகாரத்தில் அமரக்கூடியவர்கள் நேர்மையானவர்களாக இருக்கணும், தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழக்கூடியவர்களாக இருக்கணும், சுயநலம் இல்லாத தலைவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்று இளைய தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல அரசியலையும் நல்ல நாட்டையும் உருவாக்கணுங்கிற குறிக்கோளோடு இந்த நாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம்.
அது வந்து விசாரணை இப்ப மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கறத அப்படிதான் கேள்விப்பட்டேன். அவங்க சொல்லியிருக்காங்களா இது வந்து பாலியல் வன்கொடுமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதா கேள்விப்பட்டோம். அது தீர விசாரிக்கட்டும். ஆனா இது மட்டும் கிடையாது, இது இல்லாம பல கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் தமிழகத்திலேயே நடந்திருக்கு. இந்த இதற்கெல்லாம் சரியான தீர்வு சரியான நேரத்துல சரியான தண்டனையை வழங்கணும். ஏன்னா நிறைய சட்டங்கள் இருக்கு, நிறைய சட்டங்கள் இருக்கு, தண்டனைகள் இருக்கு, ஆனா அதெல்லாம் வழங்கப்படலை அப்படிங்கறதுதான் மிக வருத்தமானது. ஒரு 5% கூட வந்து உங்களுக்கு வந்து குற்றங்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படலை. அப்புறம் எப்படி இந்த குற்றங்கள் குறையும்? அடுத்தடுத்து குற்றவாளிகள் குறையணும்னு சொன்னா அந்த தண்டனை ஒரு முன் உதாரணமா இருக்கணும். ஒரு பாலியல் குற்றவாளிக்கு நம்ம வழங்கக்கூடிய தண்டனை அப்படிங்கிறது அடுத்து அந்த தவறு செய்ய காத்திருக்கக்கூடிய ஒரு குற்றவாளிக்கு அது ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தணும். அந்த பயத்தை ஏற்படுத்தினா மட்டும்தான் அவன் திரும்ப அந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்க முடியும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இங்கே மிக குறைவாக இருக்குது. ஏன்னா இங்கே குற்றப்பத்திரிக்கை தயார் செய்கிறதுக்கே 1 வருடம் 2 வருடம்லாம் எடுத்துக்கிறாங்க. அதன் பிறகு அதுக்கு அதாவது விசாரணை நடத்தி அது முடிகிறதுக்குள்ளே அது எல்லாருமே நீர்த்து போயிடுது. அந்த நிகழ்வே என்ன பண்ணிட்டுதுன்னா நீர்த்து போயிடுது. மக்கள் மத்தியிலையும் சரி அந்த கோபம் எல்லாமே நீர்த்து போன பிறகு அவங்களுக்கு தண்டையில் ஒரு குறைவான தண்டனையை கொடுத்து அவங்கள வந்து அப்படியே முடிச்சிடுறாங்க. அது மாதிரி இல்லாம சரியான நேரத்துல நம்ம வர்மா கமிட்டி சொன்ன மாதிரியே குற்றப்பத்திரிக்கைக்கு பிறகு 3 மாத காலத்துக்குள்ள அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் பாலியல் குற்றங்களை குறைக்க முடியும். அதிக அளவு பெண்கள் அரசியலுக்கு வந்தாலும் குறைக்க முடியும். பாத்தீங்கன்னா போன சட்டமன்ற தேர்தலில் 10% பெண்கள் தான் போட்டிட்டு இருக்காங்க. 10% பெண்கள் தான் தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் உள்ளாட்சி தேர்தல்களில் வந்து கணவன்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சீட்டை மனைவிக்கு கொடுத்துட்டு இங்கே பெண்களுக்கு நாங்கள் உரிமை வழங்குறோம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஏமாற்று வேலை. பெண்கள், அறிவார்ந்த பெண்கள், நல்ல ஆற்றல் மிக்க பெண்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும். அதிகாரத்துக்கு வர்றதுக்கு சட்டமன்ற தேர்தலில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சரவையில் பாதிக்கு பாதி பெண்கள் இருக்கணும். அப்போ தான் இங்கே பாலியல் குற்றங்கள் குறையும். அதாவது நல்லது எதுவுமே நடத்தக்கூடாதுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் கிராம சபை கூட்டம் வந்து 4 தினம் தான் கொண்டாடப்படுது. சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி, அந்த 4 தினங்களில் தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதாவது உழைப்பாளர் தினம், மே 1 உழைப்பாளர் தினம். இந்த 4 தினங்களில் அந்த கிராமங்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்து நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. 10% மக்கள் அந்த கிராமத்தில் பங்கேற்றாலே, அந்த ஊராட்சி மன்ற தலைவர் அடிப்படையில் 10% மக்கள் பங்கேற்றாலே அங்கே தீர்மானிக்கக்கூடிய தீர்மானம் செல்லும். எடுத்துக்காட்டுக்கு சொன்னா டாஸ்மாக் எங்க கிராமத்துக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த 10% மக்கள் அந்த கிராமத்துல முடிவெடுத்தா கூட அங்க டாஸ்மாக் கூட இருக்காது. அப்படி அதாவது வலுவான மக்களால் மக்களாட்சி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கிராம சபை கூட்டங்கள் நடைபெறுதோ அதில் தான் நம்ம மக்களாட்சியை வெளிப்படுத்த முடியும். ஆனால் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நடத்தக்கூடாது. டாஸ்மாக் நடத்தலாம், கொரோனா காலகட்டத்தில் டாஸ்மாக் நடத்தலாம், பாரெல்லாம் திறந்துடலாம், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் கிராம சபை கூட்டம் நடத்தக்கூடாதா? ஏன் நடத்தக்கூடாது? இவங்களுக்கு நல்லது நடந்துடக்கூடாது. மக்கள் அவங்களோட கருத்துக்களையோ மக்களோட என்னென்ன குறைகள் இருக்கோ அதையெல்லாம் சொல்வதற்கான இடமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்சி முறை நடைபெற்று இருக்கு. மிகவும் வேதனையா இருக்கு, அதான் சொல்ல முடியும். உத்தரப்பிரதேச இதுல வந்து அது எரித்து கொல்லப்பட்டிருக்காங்க, அதோட வீடியோ எல்லாம் வெளியாயிருக்கு. இல்ல, உத்தரப்பிரதேசத்துல எரித்து கொல்லப்படலையே. நாக்கு அறுபட்டு முதுகெலும்பு உடஞ்சி அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அப்படி இறந்துருக்காங்க. எரித்து கொண்டது வந்து நீங்க ஒரு மருத்துவர், ஒரு பெண் மருத்துவர், அது தெலுங்கு ஆந்திராவில். ஆமாம், அது நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன விதமான போராட்டம் பண்ணணுங்கிறது முடிவெடுக்க போகிறோம். வழக்கு நாங்கள் போட்டு அதை எடுக்கவே இல்லை. வழக்கு வந்து ஏன்னா அவங்க எல்லாருமே தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. பணம் நிறைய 2000 கோடி பிஸ்னஸ் அது, அதனால் அதில் பணத்தோட வலிமை அதிகமாக இருக்குது. இருந்தாலும் மக்களை நாங்கள் கூட்டி மக்கள் மூலமாக ஒரு எதிர்ப்பை கண்டிப்பாகவே தெரிவிக்கணும். இது நம்ம கலாச்சார மீறல். ஆண்களும் பெண்களும் ஒன்றா தங்கிக்கிட்டு அவங்க வந்து அவங்க தான் நாட்டுக்கு நல்லவங்களா கெட்டவங்களா நிரூபிக்கணும். அதை போய் ஒரு பெரிய மனுஷர் எடுத்து தொகுத்து வழங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மிகுந்த கலாச்சார மீறலான ஒரு நிகழ்ச்சி ஏன் நடத்துகிறாருங்கிறது வேதனையாக இருக்குது. ஏன்னா 60 ஆண்டு கால ஒரு கலைஞர் அவர் இந்த நிகழ்ச்சியை ஏன் நடத்துகிறார்? ஏன்னா அங்கங்கே பொதுமக்கள் மத்தியிலேயே நிறைய விழிப்புணர்வு தேவைப்படுது. அரசியல் சார்ந்த ஒரு அரசியல் கட்சியும் தொடங்கிட்டு இது போன்ற நிகழ்ச்சிகளை போய் நடத்திக்கிட்டு இருக்கல, என்ன பயன் இருக்குன்னு தெரியல. இந்த நிகழ்ச்சியை நான் கடைசி வன்மையாகவே நான் எதிர்ப்பேன், கடைசி வரைக்கும் எதிர்ப்பேன். தேங்க்யூ. இல்லைங்க, அதாவது அது வந்து கைது பண்ணியிருக்கிறத வந்து யாராலையுமே நம்ம கைதுங்கிறது அது எப்பவுமே நடக்கிறது தானே. போராட்டங்களை நம்ம முன்னெடுக்கும் போது அவங்க அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது தள்ளுபடுறதும் இடிபடுறதும் தள்ளிவிடுறதும் இது எல்லாமே நடக்கிறது தான். இது ஒரு பெரிய தலைவர் வீட்டு வாரிசு அப்படிங்கும் போது, ஒரு பெரிய கட்சியில் ஒரு முக்கியமான நபர் அப்படிங்கும் போது கண்டிப்பாகவே இது வந்து கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அவங்க அந்த பெண்களுக்கான ஒரு முன்னெடுப்பை தான் எடுத்திருக்காங்க, அதுக்கான ஒரு நடைப்பயணத்தை தான் நடந்து போயிருக்காங்க. இதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது, இதை வன்மையாக கண்டிக்கணும்.
ஏன்னா மக்களாட்சி, அதாவது ஜனநாயகம் அப்படிங்கிறது, ஜனநாயக அத்துமீறல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அவங்கவுங்களோட பிரச்சனைகளையும் உரிமைகளுக்காகவும் போராடக்கூடிய முழு உரிமையும் எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அப்போ எல்லாருக்குமே இருக்குங்கும்போது அவங்களுக்கும் உண்டு. பிறருக்கு நம்ம அதாவது எந்த விதத்திலையும் நம்ம போயிட்டு யாரையும் தொந்தரவு பண்ணாமல் ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு நடைபயணமோ நடக்கும்போது அதுக்கு போய் அடித்து துன்புறுத்தி கைது செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். நிறையவே இங்கே ஜனநாயகத்தை வந்து மதிக்கிறதே இல்லை, மக்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் இல்லை. பல இடங்களில் நம்ம வந்து கை கட்டி வாய் மூடி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இதை நினச்சி நம்ம வருத்தப்படுறதா, அல்லது மக்கள் தெளிவு பெறலையா, அரசியல் அறிவு பெறலையா, பல விதத்தில் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கிற வரைக்கும் இங்கே எது நடந்தாலுமே நாம் எதை பற்றியுமே விளக்கமாக பேச தகுதியற்றவர்களாக மாறிடுறோம். நாமளே ஓட்டுக்கு காசு கொடுத்து பணம் கொடுத்து நம்ம ஓட்டை வாங்கி ஓட்டு போடுறாங்க மக்களுங்கும் போது நம்ம எந்த விஷயத்தை பற்றி நீதி பெறணும்னு நினைக்க முடியும்? இங்கே மிக முக்கியமான விஷயமே தேர்தல் தானே. அந்த தேர்தலே அநீதியாக நடக்கும்போது நாம எந்த விஷயத்துக்கு போய் நீங்க நீதியை பெற முடியும்? அதை நாம சிந்திக்க வைக்க வேண்டியது நம்மளோட கடமை, எங்களுடைய கடமை. அதான் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி, நன்றி.